அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம், அதுவும் குறைவான பொருளை வச்சு. இன்றைக்கி நம்ம கண்டன்ஸ் மில்கை மில்க் மேட் மாதிரி பர்ஃபெக்டாக இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் கால் பவுல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கலாம். இந்த பாலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து இந்த பாலில் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்தால் போதும். ரொம்ப சுண்ட சுண்ட வத்த வைக்கணும்னு தேவையே இல்லை. இதில் நீங்கள் பசும்பால் அல்லது பாக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு நல்ல பட்டர் வந்து மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வந்திருக்கு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எதில் பால் அளந்தோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். அதுலேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியிலேயே. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கண்டன்ஸ் மில்க் வந்து அரைச்சோன்னு ரெடி ஆயிரும். இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து அதிகமாக திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு கிடைக்கும், கடையில் வாங்குகிற மாதிரியே. இனிமேல் அதிகமாக கடைகளில் காசு கொடுத்து கண்டன்ஸ் மில்கை வாங்க வேணாம், வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம். இந்த கண்டன்ஸ் மில்கை கடையில் வாங்குகிற கண்டன்ஸ் மில்கை எப்படி கைப்படாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே இதையும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த ரெசிபி மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.